ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படி என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, 38 inch பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் கட் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட், அதுவும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய அளவுக்கு நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 38 inch பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு கட்டிங் ஒன்று போட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளவுஸ், அதாவது ஃபுல் வாயிலில் ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட போகிறோம். கரெக்டாக 1 meter மெட்டீரியல் எடுத்திருக்கேன். 1 meter தாராளமாக போதும். சப்போஸ் ஸ்லீவ் கொஞ்சம் லென்த்தாக போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போனா கூட கொஞ்சம் ஒரு 10 centimeter எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இடுப்புக்கு கீழே மடித்து தப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 2 inch விட்டுருவோம். வழக்கமாக நம்ம விடுறது தான். 2 inch விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். எங்கள் ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஹைட்டு தான், அதாவது ரொம்ப இறக்கமும் கிடையாது, இறக்கம் கம்மியும் கிடையாது. கரெக்டாக 13.5 inch. இந்த 13.5 கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ரெடி அளவு 13.5 ப்ளஸ் ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம தையலுக்கு ஏற்ற அளவுக்கு, நீங்கள் எவ்வளோ தையல் பிடிப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூ நெக் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நம்ம 3.5 inch வரைக்கும் வைக்கலாம். சப்போஸ் நல்லா ப்ராடாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 3.5 வச்சுக்கலாம். இவங்க வந்து எனக்கு 3 inch போதும், கொஞ்சம் யூ நெக் மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. கரெக்டாக 3 inch நான் மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா 7 inch தான், அதாவது அதிகம் இறக்கம் வேணாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டாக 7 inch தான் நான் இறக்கம் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ அதை நீங்கள் இறக்கம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போக 38 inch சொல்லும்போது அவங்க கழுத்தோட அகலம் நல்லா க்ளோஸாக வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 3 inch ரெடியில் வச்சுக்கலாம், அதாவது தேவைப்பட்டால் மட்டும். அந்த மாதிரி 3 inch வச்சிங்கன்னா நல்லா ஷோல்டர் ஏறி வரும், அது தேவைன்னா மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி 2.5 inch தான் கரெக்டாக இருக்கும். 2.5 inch வந்து ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு நீங்கள் எவ்வளோ தையல் சேர்ப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, 6 inch வேணால் 6 inch தாராளமாக விட்டுக்கோங்க. இப்போ 38 inch பாடி சுற்றில் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணணும். இப்போ 38 inch இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இருக்கு இல்லையா 38 inch, அந்த 38 inch டேப்பில் அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 19 inch வருது. 38 பாதி 19. இதில் வந்து சிங்கிள் ப்ளவுஸுங்கிறனால நம்ம 1.5 inch கூட்டினோம்னா போதும். 1.5 inch வந்து 19, 20, 20.5 வருது. 20.5 inchனா அந்த பாடி சுற்றுலாவை கனெக்ட் பண்ணிடலாம். அந்த 20.5 பாதி 10.5, அந்த 10.5 கனெக்ட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிடலாம். இதுதான் இவங்களோட பாடி சுற்றுலவு. இப்போ வந்து 13.5 நம்ம எத்தனை இன்ச் வச்சா அந்த ஆம்கோலுக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவங்க பார்த்திங்கன்னா கை கொஞ்சம் சத்தாக தான் இருப்பாங்க. 7.75 inch நான் வைக்கிறேன். 7.75, அதாவது 13.5 to 7.75 ரைட்டா, ப்ளஸ் தையலுக்கு சேர்த்துக்கிறேன். தையலுக்கு எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன். இது ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு, இது சரியா தையலுக்கு. இப்போ ஆம்கோல் அளவு நான் மார்க் பண்ணுறோம். ஆம்கோல் திருப்பி நான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டே சொல்லி கொடுத்துட்றேன். பாக்ஸ் போட்டுறீங்களா? போட்டதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் அந்த முக்கோணத்திலிருந்து 1.25 inch வச்சுக்கோங்க. 1.25 inch போதுமானது. இந்த 1.25 inch நான் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த ஆம்கோல் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஆம்கோல் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக் முடிஞ்சிருச்சு, நம்ம கட்டிங் போட்டுடலாம். இப்போ நம்ம பேக் கட் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த மார்க்லேயே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுத்தில் பார்த்தீங்கன்னா இது இருந்து ரெடி அளவு. இப்போ ஒரு லைனிங் பீஸ் அடித்து தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதில் தையல் இந்த மார்க்லேயே தையல் போட்டு அடித்து திருப்பிடுவோம். இது வந்து சிங்கிள் ப்ளவுஸுங்கிறதுனால இதில் உள்ளடக்கி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கு இல்லையா 1.5 inch விட்டுட்டு, 1.5 inch வந்து நீங்கள் தையலுக்கு எவ்வளோ போடுவீங்களோ அதை கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம தையல் போடும்போது அதாவது பைப்பிங் பீஸ் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து இந்த பீஸ் வந்து கரெக்டாக அந்த மார்க்கில் வந்துடும். அது நீங்கள் எவ்வளோ தையல் போடுறீங்களோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் விட்டுக்கோங்க. சில பேர் காலிஞ்சு பிடிப்பாங்க, சில இஞ்சு கொஞ்சம், சில பேர் கொஞ்சம் அதிகமாக பிடிப்பாங்க. அது எவ்வளோ வெட்டணுங்கிறத கணக்கு பண்ணி நீங்கள் வெட்டிக்கோங்க. பேக் கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ், ஒரு பக்கம் பேக்கு, இந்த பக்கம் லாஸ்டில் ஸ்லீவ், இதை நாளாக மடிச்சுக்கோங்க. மடித்து எமிங் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 இன்ச் இருந்தாலே போதும். உள்ளே மடித்து எமிங் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஷார்ட்டான ஸ்லீவ் தான், 6 இன்ச், ஒரு நார்மலான ஒரு அளவு தான். அந்த 6 இன்ச் கனெக்ட் பண்ணி நான் மார்க் பண்ணுறேன். இது ரெடி அளவு, அந்த 6ங்கிறது ரெடி அளவு, ப்ளஸ் தையலுக்கு நம்ம தனியாக சேர்த்துக்கணும். இந்த பீஸை தனியாக நான் எடுத்துட்டேன், ஸ்லீவு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா ஸ்லீவை இதிலேயே ஷேப் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஃப்ரண்ட்டு கிராஸில் போடும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அதனால தான் அது ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம்னா ஸ்லீவு கட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் அழகாக கிடைக்குதா, சதனமாக வெட்டிடுறோம் அந்த பீஸ் எடுக்கிறதுனால. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துடலாம். ஃப்ரண்ட் வந்து ஃபுல் கிராஸில் தான் போட போகிறோம். ஃபுல் கிராஸ்லன்னா நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஷோல்டர் இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டு கரெக்டாக சென்டர் இருக்கணும். இந்த பாயிண்ட்டு கரெக்டாக சென்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபுல் கிராஸ் கிடைக்கும். அதுக்காக தான் அப்படி வைக்கிறது. இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணிடுவோம், அதே மாதிரி ஆம்கோல் மார்க் பண்ணிடலாம். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. கழுத்தோட இறக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம 6 இன்ச், நார்மல் எல்லாத்துக்கும் 6 இன்ச் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஆறு இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் ரொம்ப குறைக்கணும், ஒரு 1/2 இன்ச். சப்போஸ் அவங்களோட கப் ஷேப் கொஞ்சம் அதிகமாக பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதையும் நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. அந்த 1/2 இன்ச் எடுக்கிறோம் இல்லையா, அதையும் எடுக்க வேண்டியது கிடையாது. அப்படியே இந்த அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துடலாம். கப் சைஸ் வந்து கொஞ்சம் நார்மலான அளவு இருக்கும்போது நம்ம ஒரு 1/2 இன்ச் குறைச்சிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல லூஸ் அவாய்ட் பண்ணலாம். இப்போ அந்த பேக் பீஸ் நம்ம அதை எடுத்துடுறோம். இப்போ கிராஸோட உயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த நெக்கில் இருந்து 1 இன்ச் விட்டுட்டு அந்த 1 இன்ச்லேருந்து கரெக்டாக சென்டர் கனெக்ட் பண்ணி இந்த இருக்கு இல்லையா, சென்டர்னா இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். டேப்பை சென்டர் வைக்கக்கூடாது. இதில் வச்சிங்கன்னா நீங்கள் விலகிறோம். இதிலேருந்து கரெக்டாக 13.5 கிராஸோட உயரம், 13.5 அதை நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி. ஏன்னா இது கிராஸ் பீஸுங்கனால ஸ்கேலில் நம்ம வைக்கும்போது ஏதாவது முன்ன பின்னு ஆயிரும். இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு தெரியாது. ஏன்னா இது கிராஸ் பீஸு, ஸ்ட்ரெயிட் பீஸ்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஸ்ட்ரெயிட் பார்த்துடலாம். இது கிராஸ் பீஸுங்கிறனால கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு, இங்கே ஒரு 2 இன்ச்சு, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணி கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை வெட்டிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம குடஞ்சி எடுக்கணும், இவங்களுக்கு எடுக்கணும். அதனால் இல்லை பாக்ஸ் போடுறீங்க இல்லையா,
உங்களுக்கு அது மாதிரியே சொல்கிறேன் விளக்கமாக. இது பாக்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பேக்கில் வந்து 1.5 இன்ச் எடுத்தோம், அந்த 1.5 இன்ச் தான் இங்கேயும் ஃப்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து நம்ம குறைச்சி எடுக்கணும். அந்த 1.5 ஹாஃப் இன்ச்சு இல்லை 3/4 இன்ச் கணக்கு பண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ இங்கேருந்தே நம்ம குறைக்கணும். இதுலேருந்து 1/2 இன்ச் இல்லை 3/4 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கத்தை அவாய்ட் பண்ண முடியும். இது எல்லாருக்கும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையானவங்களுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எடுத்துட்டோம். இப்போ ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏன்னா ஸ்லீவ் அப்படியே நம்ம கட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இவங்களோட கை சுற்றளவு கரெக்டாக 12 இன்ச் இருக்குது. நீங்கள் தைக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ 12 இன்ச் இருக்கா, அந்த 12 இங்கே 1.5 இன்ச் நம்ம கூட்டிக்கிறோம். இது வந்து ஆம்கோல் அளவு, சரியா? இங்கே கை சுற்றளவு எடுத்திருக்கேன், இங்கே வந்து ஆம்கோல் அளவு எடுத்திருக்கேன். 12 6, அதில் 1.5 இன்ச் இங்கே கூட்டியிருக்கோம். அப்போ 7.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். அப்போது இதிலேருந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும், ரைட்டா? 3 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். இந்த மார்க்கு கனெக்ட் பண்ணி கிராஸா, இது ரெடி அளவு ப்ளஸ் இது உள்ள தையலுக்கு. சென்டரில் அர்க்காத் பண்ணிக்கோங்க, ஷோல்டருக்கு அர்க்காத் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு 1 இன்ச் வரைக்கும், 1 1/2 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் விட்டுக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. அக்யூரேட்டாக இவ்வளோ தான் விடணும்ட்டுலாம் பார்க்க வேண்டாம். இதுலேருந்து அந்த ஷேப் கரெக்டாக கொண்டு போய் முடிஞ்சிச்சு, இவ்வளோ தான், ஒன்றும் கஷ்டமே இல்லை. அழகாக அந்த ஷேப்பை கொண்டு வந்து இப்படி வளைவு எடுத்துட்டிங்கனாலே அந்த ஆம்பூல் கரெக்டாக அதில் உட்காந்துக்கிறோம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆம்கோல் அளவும் பாடி பீஸில் உள்ள ஆம்கோல் அளவும் செட் ஆகாது. சில பேருக்கு அது செட் ஆக மாட்டேது கேட்டுகிட்டு இருந்தீங்களா, அது செட் ஆகும் அப்படின்னா பேக்கு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேக் பீஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் பீஸுக்குரிய ஆம்கோலை பார்க்கக்கூடாது, ஏன்னா அதை நம்ம வந்து குடஞ்சி எடுத்துருப்போம், ரெண்டாவது இங்கே டாட் பிடிப்போம், அப்படிம்போது அதோடய வித்தியாசம் மாறுபடும். இதில் வந்து இதுதான் கரெக்டான அளவு, இந்த பேக் வச்சு தான் ஃப்ரண்ட் எடுக்கிறோம், அதில் தான் மற்ற கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேக்கில் உள்ள ஆம்கோல் கனெக்ட் பண்ணி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர் தையலுக்கும் எடுத்துட்டுக்கோங்க. இந்த ஆம்கோலுக்கு இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிடுங்க, அர்க்காத் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் இந்த ரெடியெல்லாம் மடிச்சுட்டு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்தளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் இந்த பாடி அந்த ஸ்லீவை விட ஆம்கோல் அளவு கூட இருந்துச்சுன்னா இந்த ஆம்கோல் அளவு கனெக்ட் பண்ணி ஸ்லீவை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ஸ்லீவை கனெக்ட் பண்ணி பாடி பீஸை எதுவும் மாற்றம் பண்ணிடாதீங்க, அந்த ஆம்கோல் அளவு செட் ஆகாது. அதனால் பாடி பீஸோட ஆம்கோல் எவ்வளோ இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ மார்க் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் 1/2 இன்ச் கூட்டிக்கோங்க. இல்லை பாடி பீஸோட ஸ்லீவ் கொஞ்சம் கூட மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தளவுக்கு நம்ம கரெக்டாக செட் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த குடஞ்சி எடுப்போம் இல்லையா, அதை நான் இப்போயே சொல்லிடுறேன். இந்த அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச் கொண்டுட்டு வந்து அப்படியே இந்த இடத்துல எங்கே ஆரம்பித்தோ அந்த இடத்துல நீ படிக்கணும். அதில் அந்த 2 பீஸை மட்டும் எடுத்து நம்ம எடுக்கிற பீஸ் வந்து அழகாக ஒரு மாதிரி எஸ் மாதிரி வரும், இதோட நிப்பாட்டிக்கணும். கீழே வரைக்கும் போயிட்டிங்கன்னா ஸ்லீவ் அப் அண்ட் டவுன் வந்துடும், அந்த மாதிரி இல்லையா, அந்த அளவுக்கு தான் பீஸ் எடுக்கணும். இது போதுமான அளவு. இப்போ பேக்கு ஸ்லீவு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பெல்ட் பீஸ், கிராஸ் பெல்ட் பீஸ் நம்ம எடுக்கிறோம். கிராஸ் பெல்ட் பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் இருந்தால் போதும். சப்போஸ் லைட்டாக கூட குறைய இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம சைஸ் பண்ண தான் போகிறோம். ப்ளஸ் இது ஒரு 10 இன்ச் எடுத்துக்கோங்க.
இது வந்து நமக்கு ரெண்டு பீஸ் தான் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வந்து இன்னும் நாலு பீஸ் வேணும். அதாவது இந்த கலரை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு லைனிங் கிளாத்தோ இல்லை வேறு மெட்டீரியலோ எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து கிடைக்காது, ஏன்னா கரெக்டான மெட்டீரியல் தான் வச்சுருக்கோம். பேண்ட்டு கிளாத்து வைக்கணும் அவசியம் கிடையாது. இதோட இன்னும் ரெண்டு பீஸ் சேர்த்துக்கிட்டிங்கனாலே அந்த ஸ்டிஃப்னஸ் கிடச்சிரும். நம்ம சொல்கிற மாதிரி கீழே 1.5 இன்ச் மடித்து தையல் போடும்போது கீழே ஸ்டிஃப் ஆயிரும், மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களே அப்போ ரெண்டு தையல் போடும்போது அது கொஞ்சம் ஸ்டிஃப் ஆயிரும். அப்போம்போது பெல்ட் வந்து நம்ம பேண்ட்டு கிளாத் உள்ளே கொடுக்கறத விட இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த எம்மிங் பண்ணுற பீஸுக்கு, எம்மிங் பண்ணாலும் சரி பைப்பிங் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இதில் கிராஸ் பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஃபுல் கிராஸில் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். மற்றபடி ஊக் பட்டிக்கு ஐ கட்டுற பட்டிக்கு இது தாராளமாக சரியாக போகும். இது தச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த சின்ன சின்ன பிட்டை கூட நம்ம கீழே போடாமல் வச்சுருந்தோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ 38 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டில் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம். அடுத்த பதிவில் இதோட ஸ்டிச்சிங் பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் போட்ட கட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். பாய்.